ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வந்தோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். விஜய் ஆண்டனி சாரோட ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபில்ம், கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்கிறார். அண்ட் அ வெரி நைஸ் காம்பினேஷன் வித் டைரக்டர் அனந்த் கிருஷ்ணன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் பிரதாப் பேசுகிறேன். இப்போது கோடியில் வரும் படத்தோட ப்ரிவியூவில் வந்தேன். ரொம்ப அழகான ஒரு படம், ரொம்ப ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி ஒரு படம். நிறைய மோட்டிவேஷ்னல் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கொஞ்சம் காலத்தில். இப்போ சார்பேட்டாக இருக்கட்டும், இல்லை கோடியில் ஒருவனாக இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு சிங்க் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு டவுனாக இருக்கிற பர்சனுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு புஷ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஒரு விஷயமும் படத்தில். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் கிட்டத்தட்ட உங்களை ரொம்ப இமோஷனல் ஆக்கிடும். ஸோ தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நேர்மையான படம் பார்த்து திருப்தி இருக்குது. அதாவது எல்லா படத்துக்குமே வந்து ஒரு நோக்கம் இருக்குது. வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் வந்து படம் எடுக்க வர்றதில்லை. எந்த டைரக்டரும் வந்து எல்லாமும் உள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து பல மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு படத்தை கன்சீவ் பண்ணி நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆனந்தோட ஒரு ஒரு கோபம், ஏக்கம், இன்னும் இப்படி இருந்திருக்கலாமேன்ற தவிப்பு, இது எல்லாமே இந்த படத்தில் தெரியுது. ரொம்ப 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 அந்த எண்ணம் வந்து ரொம்ப நேர்மையான எண்ணம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். எல்லாத்தையும் தாண்டி விஜய் அண்ணி சாரோட வேறு வேறு ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஆக்டராக அவர் வந்து ரொம்ப நல்லா எவால்வ் ஆகியிருக்காரு. அதே மாதிரி டெக்னிக்கல் சைடு, ஒரு சவுண்ட் டிசைன் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வருதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், நான் கீர்த்தி பாண்டியன். இப்போ தான் கோடியில் ஒரு படம் பார்த்தேன். ஆஸ் ஆல்வேஸ் விஜய் ஆண்டனி சார் எப்போவுமே ஒரு கருத்தோடு எடுக்கிற ஒரு படமாக தான் இருந்தது. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் த ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அண்ட் கண்டினியூஸாக போகிற ஒரு விஷயம் வந்து அம்மா சென்டிமெண்ட்டு படத்தில். அது ரொம்பவே அழகாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேரி ஃபார்வர்டாக இருக்குது. அந்த நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட் எப்போவுமே அவரோட கேரக்டர்ஸில் வரும். அதே மாதிரி இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ யா, டெஃபினெட்லி அ குட் வாட்ச். தேங்க்யூ. ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்க வைத்தது. வசனங்கள் சிறப்பாக இருந்தன, பாடல்கள் சிறப்பாக இருந்தன. ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் சில அரசியல் காட்சிகள் சற்று அதிகப்படியாக இருந்தாலும், பொதுவாக படத்தில் வசனங்களும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய, இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வசனங்களாக அமைந்திருந்தன. பாடல்கள் சிறப்பாக இருந்தன. எனக்கு மொத்தத்தில் பிடித்திருந்தது. படம் ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்க வைத்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் கிஷோர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி கோடியில் ஒருவனோட ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது இட் வாஸ் எப்படி படம் இருக்கும்னு யோசிச்சுட்டு வந்தேன். கமல் போரான அண்ட் விஜய் ஆண்டனி, நானும் விஜய் ஆண்டனியும் அண்ட் ஃபியூ அதர்ஸ் ஹவ் டன் அ ஃபிலிம் டுகெதர். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இதில் பிடிச்சிருந்ததுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நம்ம சமூகம் இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் அதில் இருக்கிற நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை இதில் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும், நான் சொன்னால் தப்பாக போயிடும். இப்போ கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அண்ட் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், அரசியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டியவங்க எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், இஸ் ராஜா சங்கர் ஹியர். படம் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தா எந்த ஒரு லேகும் இல்லை. காமெடி எல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கதிர் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஆனந்த் ப்ரோ. நீங்கள் இதுக்கப்புறம் பெருசாக பயங்கரமாக ஒரு படம் பண்ணணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு விஜய் ஆண்டனி அண்ட் தி என்டையர் டீம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு இன்ஃபினிட்டி ஃபிலிம் வென்ச்சர்ஸ். தேங்க்யூ.